வணக்கம், அறம் செய்வோம். இந்த ஏமாற்றங்கள் வரும்பொழுது வீடு பக்கத்தில் நிற்கலாம், வெளியுலகம் பக்கத்தில் நிற்கலாம். ஆனால் இந்த வீடும் வெளியுலகமும் பக்கத்தில் நின்று அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய புரிதலை கொடுக்கறதுக்கு முன்னால் அவங்களுக்கு வள்ளுவர் சொன்ன ஒரு விஷயம் நல்லாவே தெரியும், எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு. ஒரு வேலையில் இறங்கிறதுக்கு முன்னால் அதை எதிர்கொள்ளக்கூடிய பக்குவம் இருக்கா, அதற்கு தேவையான எல்லா படைக்கலன்களும் எங்கிட்ட இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. அப்படின்னு குருட்சேத்திர யுத்தமாக இருக்கலாம், அந்த குருட்சேத்திர யுத்தத்தில் சந்திக்கப்படுறவர்கள் எல்லாமே மிகப்பெரிய வீரர்கள், மகாரதர்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு பக்கம் அர்ஜுனனை பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் கர்ணன் இருக்கலாம், கர்ணனுக்கு உதவியாக நிற்கக்கூடிய ஆசிரியர்கள் அத்தனை பேரும் கூட நிற்கிறாங்க. ஆனால் கூட குருட்சேத்திரம் அப்படிங்கக்கூடிய மிகப்பெரிய போர் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே எங்களுக்கு முதலே நாங்கள் படிச்சிருக்கோமே, எங்ககிட்ட இல்லாத ஆயுதமா, எங்ககிட்ட இல்லாத திறமைகளா, தெரியாத போர்க்கலைகளா அப்படின்னு யாருமே நிற்கலை. எப்படிப்பட்ட போர் வீரராக இருந்தாலும் அந்த போருக்காக தனியாக போய் ஒரு தடவை தங்களை தயார் பண்ணிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், என்னைக்கோ படித்த படிப்பை வச்சுட்டு இன்றைய வாழ்க்கையை வாழறது அப்படின்னு முனையும் பொழுது வள்ளுவனும் இந்த போரும் கூட வந்து ஒரு விஷயம் சொல்லும், என்ன, ஒவ்வொரு விஷயத்தையும் நீ கையில் எடுக்கும் போதும் அதற்கான ஆயுதம் உங்ககிட்ட இருக்கா, அதற்கான ஆயத்த நிலையில் நீ இருக்கியா அப்படின்னா எண்ணி துணிக கருமம், செய்யக்கூடிய வேலை சிறப்பாக அமையணும்னா அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. அதனால்தான் ரொம்ப அழகாக கதே அப்படிங்கக்கூடிய உலக அளவில் புகழ்பெற்ற ஜெர்மன் ஃபிலாசபர் சொல்லக்கூடியது என்ன தெரியுமா, பிஃபோர் யூ டூ சம்திங் யூ ஹாவ் டு பி சம்திங். ஏதோ ஒன்றை சாதிப்பதற்கு முன்னால் சாதிக்கக்கூடிய கூறுகள் உனக்குள் இருக்க வேண்டும், ஒரு சாதனையாளனுடைய பண்பு உனக்குள்ள இருக்கணும் அப்படின்னு. அது வரது அவ்வளோ சுலபம் இல்லை, பல நேரங்களில் வீடு கொடுக்கும், பல நேரங்களில் வெளியுலகம்.